ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா முறை ஒன்றும் இல்லை கண்ணா முறையொன்றும் இல்லை கோவிந்தா முறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா முறை ஒன்றும் இல்லை கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா உன்னின் மேல் தன்னாகி நிற்கின்றவர் ஸ்மால் சேர் அண்ட் கிரேட் வெல்கம் மேக் மெரி ஃபீஸ்ட் by William Shakespeare. With this quote, I would like to call R.M. Ilamaran from class 7 to give welcome speech. Good evening to all. It's pleasure to start this auspicious occasion by hearty welcome our honorable correspondent sir, our principal sir, dear teachers and my fellow friends. Today we all have gathered here for the Navaratri celebration. I welcome everybody with all my pleasant greetings and I wish the celebration makes you smile and cheer you up with full of joy and entertainment. Once again, warm welcome to all. Thank you. A function without a prayer is like a tree without roots. Now I welcome T. Alvina from class 6th for slogan. வணக்கம் என் பெயர் தி ஆல்வினா நான் 6ஆம் வகுப்பின் நிலா பிரிவில் படிக்கின்றேன் ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமஹ சரஸ்வதி நமசுதியம் பராதே காமருபணி வித்யாரம்பம் கரிக்ஷாமி சித்தி பவத்துமே சதா தேங்க்யூ Prayer song is a link that connects with us, God. In this day, we will start the day with prayer song. I would like to invite 10th girls to give a prayer song. நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே Dance refreshes your mind and makes the confidence to kill your negative with you. I would like to call a Subhashree from 9th standard to give their performance. வெள்ளை தாமரை வீற்று அமர்ந்தருளும் வேதம் நான்
மறை வீற்றமர்ந்தருளும் வேதம் நான் மறை ஓற்றிடும் தேவி எல்லையிலாதொரு எழில் கலைவாணி சொல்லை ஆட்கொழும் அருள் சுகபாணி ஆடிரும் கூந்த
ஆடுதலாள் தாளலயமேவாள் ஏழிசை ஸ்வரங்களை யாழிசை நீட்டுவாள் திருமலர் வீற்றிடும் பித்தகி வாழினி அறிவிலே பொறியன ஆகினாய் வாழினி அறிதறிது அறிது நின் அருள் விழி ஞானந்தம் பெரிது நின் பேரின்பத்திரு எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு என்பதற்கு உதாரணமாக சிவானி அவர்களின் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி சிவானி. நான் 4வது வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது நவராத்திரி வரலாறு பற்றி உங்களுக்கு சொல்ல வந்துள்ளேன். அனைவருக்கும் என் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதங்களில் ஒன்றுதான் நவராத்திரி விரதம். மனிதனுக்கு அவசியமான ஆற்றலில் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நவராத்திரி நோன்பு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோக்கப்படும் நோன்பாகும். இது தட்சிணாயன காலமாகும். இக்காலம் தேவர்களுக்கு ராக் காலமாகும். உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சிணாயனத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூசிக்க சிறந்த காலமாகும். இவை இரண்டிலும் புரட்டாசி மாதத்தில் நோக்கப்படும் சாரதா நவராத்திரியே நவராத்திரி விரதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. நவராத்திரிக்கு துர்கையான பார்வதியை முதல் 3 நாட்களும் அடுத்து லக்ஷ்மியை 3 நாட்களும் இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியும் 10வது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியாகவும் வணங்க வேண்டும். நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நோக்கமே நாம் எல்லோரும் ஒன்றே, அனைத்தும் இறைசக்தியின் வடிவமே என உணர்த்துவதுதான். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய இறைசக்திகளும் 3 இறைசக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் எனும் அரக்கனை அழிப்பதையே நவராத்திரி வரலாறு என்கிறார்கள். துர்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும். லக்ஷ்மியை வணங்கினால் பொன் பொருள் நல் ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதநேயம் ஆகிய நல் சிந்தனைகள் கிடைக்கும். சரஸ்வதியை வணங்கினால் ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும். நாமும் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியை வணங்கி நலம் பல பெறுவோம். நன்றி. Dances are created by combining locomotor and non-locomotor movements. Let's welcome our primary kids to give the rock performance.
heart, not just a combination of letters. It is a soul of appreciation. Here comes a Sanjana from grade 4 to deliver her speech. Greetings to everyone. I wish you all happy Navaratri. This is Sanjana from grade 5 CBSC. Today I am going to give a speech on Navaratri festival. Navaratri festival is important Hindu festival and celebrated all over the country. It is celebrated to worship of 9 form of goddess Durga. There are 9 names of goddess Durga: Shailputri, Brahmacharni, Chandraganta, Kushmanda, Skandmata, Katyayani, Kalrati, Mahagauri, Siddhidatri. These forms are also called as Navadurga. This festival is celebrated for 9 nights and 10 days. Last day of this festival is celebrated as Navaratri. There is a story behind Navaratri festival. The celebration of Dashara indicates the victory of Lord Rama over Demon King Ravana. It is a great ceremonial and religious festival celebrated by Hindu people with the worship of goddess Durga. According to Hindu mythology, Navaratri is celebrated to commemorate the malevolent deeds of Mahishasura. Another legend has it that the Uma, the daughter king of Daksha, married Lord Shiva. Against her father's will, retaliation, King Daksha arranged Homa and invited all the divinities except Lord Shiva. Under usually of the insult caused to her husband, Uma gave her life by jumping into Yagna fire. There is also a belief that Lord Rama, the incarnate of Lord Vishnu, worshipped goddess Durga for nine days in order to acquire divine power, to overcome Ravana and get back his beloved wife Sita. Those 9 days indicate Navaratri. On 10th day, which he killed Ravana, is celebrated as Dashara. In India, many states like Gujarat, West Bengal, Kerala, Kashmir, Mysore, Tamil Nadu are popular for their Navaratri celebration. Thank you. Dance is a most beautiful form of expression of human feelings. Come, let us see some great dances. पतंग जुड़ी जुड़ी जाए, उड़ी उड़ी जाए, उड़ी उड़ी जाए, दिल की पतंग देखो उड़ी उड़ी जाए। अपनी फेमस है रात वाली यारियां जाले सारा जहां। सबदीप चले सबकुंड किले नहीं पर मिले, नवरात्रि इस हवरनस पर आपको माँ का आशीर्वाद मिले, हम प्यार का पुलाया। किशोर। नमस्ते, मेरा नाम पी किशोर है। मैं 4B कक्षा में पढ़ रहा हूँ। नवरात्रि
नवरात्रि का मतलब नवरात्रि जब हम माम के नव रूपों की पूजा करते हैं। देवी लक्ष्मी, देवी दुर्गा, देवी महासरस्वती की पूजा हम हन दिनों में करते हैं। हिंदुओं का एक प्रसिद्ध त्यौहार चैत्र दादा आश्रवण माघ में आता है। इस त्यौहार पर पूरे देश में मंदिरों का बहुत अच्छे से सजाते हैं। जगत जगत पर पंडाल लटकर रामलीला का आयोजन किया जाता है, जहां पर शूले दादा गाने पीने का भी प्रबंध होता है। नवरात्रों में काफ़ी लोग व्रत रखते हैं और शीही फलाहार ही लेते हैं। सभी लोग अपने घरों के साफ करके और अपने मंदिर को बहुत अच्छे से सजाते हैं। पहले दिन माता रेलपुत्री, दूसरे दिन ब्रह्मचारिणी और तीसरे दिन चंद्रगंता सुपरूप की आराधना की जाती है। चैत्र दिन को माम खुशब माता, पंचवे दिन संकंत माता, छब्बे दिन कात्यायनी, सातवें दिन कालरात्रि, आठवें दिन महागौरी, नवे दिन सितंदात्री माम की पूजा अर्चना की जाती है। धन्यवाद। Hand in hand on the edge of the sand, they danced by the light of the moon. Let's welcome our students from 6th to 8th girls to perform a dance. நம் பள்ளி தாளாளர்களுக்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் என் இனிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கு உரிய சரஸ்வதி தேவியையும் செல்வத்திற்குரிய லக்ஷ்மி தேவியையும் வீரத்திற்குரிய பார்வதி தேவியையும் போற்றி வணங்கும் பண்டிகையாக நாடு முழுவதும் உற்சாகமாகவும் பக்தி பெருக்குடனும் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கல்வி, கலைகளில் தேர்ச்சி, ஞானம், நினைவாற்றல் ஆகியவற்றை வேண்டி கலைமகளை பிரார்த்திக்கும் திருநாளே சரஸ்வதி பூஜையாகும். அசுரர்களுடன் போரிட்டு அவர்களை வதம் செய்த சக்தி தேவியின் வெற்றியை தேவர்கள் கொண்டாடி மகிழ்ந்த திருநாள்தான் விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது.
அம்பிகை மகிஷாசுரனை வதம் செய்ய செல்லும் முன் தன் ஆயுதங்களுக்கு பூஜை செய்து சென்றதாக கூறப்படுகிறது. ஆகவேதான் ஆயுத பூஜை தினத்தன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை கடவுளாக எண்ணி அதற்கு பூஜை செய்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. சீதையை தேடி சென்ற ராமர் சண்டி ஹோமம் செய்து அன்னை துர்கா தேவியின் அருளை பெற்று இராவணாசுரனின் இந்த விஜயதசமி தினத்தன்று வதம் செய்தார். கர்வம், கோபம், தவறான வழி, மனக்கட்டுப்பாட்டின்மை, மன உறுதியின்மை, ஞானமின்மை, அகங்காரம் ஆகிய தீய குணங்கள் இராவணாசுரனின் அம்சமாக கருதப்படுகிறது. அருளின் வடிவமான ராமபிரான் இந்த விஜயதசமி தினத்தில் இந்த தீமைகளை அழித்தார் என்கின்றன புராணங்கள். எனவே நாமும் அன்னையை பிரார்த்தனை செய்து மனமுருகி வணங்கினால் தீமைகள் விலகி அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அட்ராக்ட் ஏ எனர்ஜி இன் லார்ஜ் கிரவுட்ஸ் அண்ட் வைட்லி அடோடட் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். ஐ வுட் லைக் டு கால் 11th அண்ட் 12th கேர்ள்ஸ் டு கிவ் தர் எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ்.
तारा रंगीला तारा रंग बेर जे तारी वाके Magician makes the visible invisible. A mime makes the invisible visible. Let us welcome our 11th and 12th boys to give the miming performance. Thank you.
शांत की शांतिनी, बसंत की बाहर, फूलों की खुशाबू, अपने कपियार, मुबारक हो आपको नवरात्रि का त्योहार, सदा खुश रहे आप और आपका परिवार, शुभ नवरात्र हो, हम पिया से पुलाया, वाजितु निसा। आप सबको मेरा नमस्कार। मेरा नाम आई वाजिदुन निसा है। मैं 6वीं कक्षा पढ़ती हूँ। नवरात्रि का दिन पर मैं आज बोलना चाहती हूँ। नवरात्रि का त्यौहार भारत में बहुत ही धूमधाम से मनाया जाता है। इस नवरात्रि का दौरान माता दुर्गा के नौ रूपों के पूजा के जाता है। माता दुर्गा के नौ रूपों के नाम शैलपुत्री, शंखलंडा, खुशम, ब्रह्मचारिणी, स्कंद माता, कात्यायनी, महागौरी, सिद्धात्री, कालरात्रि है। उनके इन नामों को नवगुण भी कहते हैं। नवरात्रि एक सांस्कृतिक कारण से मनाया जाता है। धन्यवाद। स्पीच हैज पावर, वर्ड्स डू नॉट फेड, व्हाट स्टार्ट्स आउट एज अ साउंड एंड इन अ डीड। विद दिस गुड आई वुड लाइक टू कॉल लीना कुमारी फ्रॉम क्लास 12 to give her speech. Greetings to everyone. I am Aslina Kumari from 12th standard. I came here to share some points about Navratri. Navratri festival is a joyous way of worshipping goddess Durga. This festival is celebrated all over the country with joy and fervor. Nav means 9 and Ratri means night. This festival is celebrated over a period of 9 nights and 10 days. Navratri festival is celebrated in the month of October or November. In northeastern and eastern states, Navratri is referred as Durga Puja. As per the holy scriptures, a demon king Mahishasura ardently worshipped Lord Shiva to attain immense power. He went on to commit atrocities on people. The holy trinity of the Brahma, the Vishnu and the Shiva combined their powers and created goddesses Durga to safeguard the world from the Mahishasura. The 9 days of Navratri are usually dedicated to the 9 incarnation of goddesses Durga. The first day, Shailputri, as an incarnation of goddesses Parvati, the color of this day is red. The second day, Brahmacharini is another incarnation of goddesses Parvati. The color of this day is blue. The third day, Parvati on marriage to Shiva wore a half moon on her forehead and Chandraganta is depicted to this form of goddesses. The color of this day is yellow. The fourth day, Kushmanda is referred as a creative power in the universe. The color of this day is green. The fifth day, Skanda Mata, the mother of Lord Skanda, she is depicted with strength of the mother. The color of this day is green. The sixth day, Katyayini is a warrior goddess. She depicts with his four horns. The color of this day is orange. The seventh day, Mahakali, the most violent form of goddesses Durga, the color of this day is white. The eighth day, Mahagauri, the goddesses depicts peace and optimism. The color of this day is pink. The ninth day, the goddesses Siddhidatri sits on the lotus and has the power of the Siddhis. She radiates wisdom and beauty of the nature and she is also referred as Saraswati Devi. The color of this day is blue, light blue. People worship all this form of goddesses and fast for 9 days in many parts of India. Durga Puja is a great symbol of our culture and folk diversity as a single festival is celebrated all over the India. According to the Hindu rituals, on this day, the children are taught to write their first word. Hence, this festival which brings all people
together and spread happiness and enjoyment. Thank you. Dance is a superpower. Everybody had it, but few only enough and unleash it. I would like to call 9th and 10th girls to give their wonderful dance performance. Every program begins with a prayer and ends with thanks. Here comes Danushri from class 6th to give a vote of thanks. Hello everyone. It gives me an immense pleasure to deliver the vote of thanks for the event to all dignitaries assembled here. I would like to thank our beloved correspondent sir, principal sir, teachers, students and participants. And last but not least, our beloved audiences for making this function as a grand success. Once again, I thank to everyone for watching this program. Thank you. Let us all stand in attention as a mark of respect towards our national anthem.